ஃப்ரைட் எஃபெக்ட்ஸ். இது ரிவ்யூ இல்லை, ரிப்போர்ட். கர்ணன், தனுஷ், ரஜிஷா விஜயன், லால், ஜிஎம் குமார், யோகி பாபு, லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி, நாட்டி, இன்னும் பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. இதை இயக்கியிருக்காரு மாரி செல்வராஜ். இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பி கிரியேஷன், கலைப்புலி எஸ் தானு அவர்கள். கூட்டமே எவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 40 கோடி ரூபாய். இதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி 4 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. அண்ட் இதோட பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு 2 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 46 கோடி ரூபாய். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு தியேட்டர்கள் நெட் கலெக்ஷன் எப்படி பண்ணிச்சுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரைடே நெட் பாத்தீங்கன்னா 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணப்பட்டது. சாட்டர்டே நெட் பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணப்பட்டது. அண்ட் சண்டே நெட் பாத்தீங்கன்னா 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணப்பட்டது. ஸோ 3 டேஸ் நெட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 18 கோடி ரூபாய். ஸோ 3 டேஸ் ஷேர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 12 கோடியே 60 லட்சம் ரூபாய். இந்த படத்தோட ஓவரால் ரன், அதாவது டோட்டல் ரன் ஷேர் பாத்தீங்கன்னா 26 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணப்படும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ இந்த படம் எப்படிலாம் பிசினஸ் பண்ணிச்சுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் வந்து ஓன் ரிலீஸ் தான் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய் வரைக்கும் ஷேர் ஒன்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அண்ட் இதோட சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் கிட்ட போயிருக்கு 9 கோடி ரூபாய்க்கு. இதோட டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் கிட்ட தான் போயிருக்கு 12 கோடி ரூபாய்க்கு. இதோட ஆடியோ ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா திங்க் மியூசிக் கிட்ட போயிருக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு. இதோட ஓசிஸ் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஆளுகிட்ட பிரித்து போயிருக்கு, கிட்டத்தட்ட 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதோட இந்தி டப்பிங் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு மைன்ஸ் மணிஷ் கிட்ட தான் போயிருக்கு 7.5 கோடி ரூபாய்க்கு. ஸோ இதோட கர்நாடகா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓன் ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஷேர் வரும் எதிர்பார்க்கப்படுது. இதோட கேரளா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் சினிமாஸ் கிட்ட தான் போயிருக்கு 90 லட்சம் ரூபாய்க்கு. தெலுங்கு தியேட்டரிக்கல் டிஜிட்டல் அண்ட் சாட்டிலைட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 61 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு இது பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை 46 கோடி ரூபாய்க்கு தயாரித்த தயாரிப்பாளர் இதை 61 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக ப்ரொடியூசருக்கு 15 கோடியே 80 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். வெற்றிக்கு 3 பேர் காரணமா இருக்காங்க. முதல் வந்து நம்ம தனுஷ் அவர்கள். இப்போ தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா 75 கோடி 100 கோடி 150 கோடின்னு பெரிய பட்ஜெட்ல படம் பண்ணி ப்ரொடியூசரை லாஸ் ஆக்காம கதைக்கு என்ன தேவையோ அந்த பட்ஜெட்ல படம் பண்ணி லாபத்தை ஈட்டி தராரு எல்லாருக்கும். இன்றைக்கி தேதியில் தனுஷ் அவர்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 60 கோடியை தாண்டி போயிட்டுருக்கு. ஆனாலுமே அவர் வந்து ரீசனபிளான சேலரிக்கு தான் படம் பண்ணித்தரார். இதனாலேயே இவர் படங்கள் எல்லாம் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்குது. இவரோட படங்கள் ஏன் வெற்றி அடையுதுன்னா மற்ற ஹீரோக்கள் மாதிரி கதைக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகி என் ஃபேன்ஸ்க்கு இதை பிடிக்கும், இந்த ஆடியன்ஸ்க்கு இதை பண்ணணும் அப்படின்ற எந்த விஷயமே இல்லாமல் டேரக்டரோட விஷனுக்கு சப்போர்ட் பண்ணி அதோட ட்ராவல் பண்ணுறாரு பார்த்தீங்களா. அதனால தான் இவரோட படங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இப்போ வளர்ந்து வரும் நடிகர்கள்லாம் பார்த்துக்கோங்க, 70 கோடி 75 கோடி பட்ஜெட் மேலே தான் நான் படம் பண்ணுவேன், எனக்கு சேலரியாக வந்து 20 கோடி மலை தாங்க 25 கோடி மலை தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எக்ஸாம்பிளாக இருக்கார் நம்ம தனுஷ் அவர்கள். இவரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வளர்ந்து வரும் நடிகர்கள் எல்லாருமே மேலும் மேலும் இப்போ வர படங்களில் நல்ல கண்டென்ட்டில் நல்ல படங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டாவது மாரி செல்வராஜ் அவர்கள். எளிய மக்களோட வாழ்வியலை காட்டுறதா இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி அவங்களோட வாய்ஸை வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுலையும் இவர் வந்து ஒரு நேர்த்தியான ஆள். இவரோட கிராஃப்ட்டும் சரி அண்ட் இவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிலையும் இவர் வந்து தெளிவாக இருக்கார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரால் ஒரு தரமான படத்தை கொடுக்க முடியுது. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு ஃப்ளாப்பே தராத டேரக்டர்னால் அது நம்ம வெற்றிமாறன் அவர்கள் தான். அவரோட பொல்லாதவன்லேருந்து அசுரன் வரைக்கும் எல்லா படமே கிரிட்டிக்கலி அக்ளைம்டான ஒரு ஃபிலிம், நிறைய அவார்டுகளை வாங்கியிருக்கு. அதே மாதிரி ப்ரொடியூசருக்கும் நல்ல லாபத்தை எடுத்து கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டை கமர்ஷியலாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல வெற்றிமாறன் அவர்கள் வல்லவர். இப்போது இதே பேட்டர்ன் தான் நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரு, அதையும் கரெக்டாக கையாள்றாரு, ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல ப்ராஃபிட்டும் எடுத்து தர்றாரு. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம கலைப்புலி தானு அவர்கள் தான். இன்றைக்கி இருக்க ப்ரொடியூசர்ஸ்க்கு இவர் வந்து ஒரு பெரிய எடுத்துக்கட்டாக இருக்கார். நீங்கள் அதை அவரோட ப்ராஜெக்ட் அசம்பிள்லேயே பார்த்துடலாம். நல்ல ஆர்டிஸ்ட்டு நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றாக்கி அதை கரெக்டான ப்ரமோஷன் பண்ணி கரெக்டான டேட்டில் அதை ரிலீஸ் பண்ணி அதில் லாபம் தீட்டுறதுல இவர் வந்து ஒரு பெரிய கில்லாடினே சொல்லாங்க. இவரோட தொடர் வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஃபுல் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுக்குறதாங்க. இவர் எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு தரது மட்டும் இல்லைங்க, வளர்ந்து வரும் அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கும் அவங்க டேலண்ட்டை பார்த்து வாய்ப்பு தராரு. அதுலேயும் வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட்டும் அடைஞ்சிடுறாரு. இதுதாங்க அவரோட பெரிய சக்ஸஸ்ஸு.